கொழும்பு உள்ளிட்ட ஏழு மாகாணங்கள் அபாய வலயங்களாக பிரகடனம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பலத்த காற்று, வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. கோற்றபய தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாட்டின் ஏழு மாகாணங்கள் டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பிளியந்தல, கோகம, மகரகம, பிட்டேகொட்டே, கடுவெல மற்றும் கொதடுவ பிரதேசங்கள் டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பக மாவட்டத்தில் அத்தனகல, பியக்கம, திவுளப்பிட்டிய, ஜா எல மற்றும் கலனி உள்ளிட்ட 13 சுகாதார மருத்துவ பிரிவு பகுதிகள் டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளுத்துறை மாவட்டத்தில் பேருவளை மற்றும் கள்ளுத்துறை சுகாதார மருத்துவ பிரிவு பகுதிகளும் டெங்கு அதிக அபாய வலயங்களாகும். மேலும் கண்டி மாவட்டத்தில் உள்ள 3 சுகாதார மருத்துவ பிரிவுகளும் டெங்கு அதிக ஆபத்துள்ள வலயங்களாக உள்ளன. அதே சமயம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதே எண்ணிக்கை உள்ளது. இலங்கையில் 2022 இதுவரை 63,500 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவார். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் விலை இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்துள்ளதாக சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை 280 முதல் 290 ரூபாய் வரையும், ஒரு கிலோ இலங்கை பெரிய வெங்காயத்தின் விலை 340 முதல் 350 ரூபாய் வரையும், ஒரு கிலோ இலங்கை உருளைக்கிழங்கின் விலை 360 முதல் 380 ரூபாய் வரையிலும், ஒரு கிலோ சீன உருளைக்கிழங்கின் விலை 210 முதல் 220 ரூபாய் வரையிலும், ஒரு கிலோ பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு 180 முதல் 190 ரூபாய் வரையிலும், ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 550 ரூபாய் வரையும், ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 550 ரூபாய் வரையிலும், ஒரு கிலோ வெள்ளை உப்பு 380 முதல் 390 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் வடக்கு பகுதியை தாளமுக்கம் ஊடுருத்திச் செல்லும் என விரிவையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவரது முகநூல் பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது குடத்தணைக்கு நேராய் கிழக்காக 112 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது. இது இன்னும் சில மணி நேரத்திற்கு மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இது ஜாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியை ஊடுருத்து நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இதனால் எமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் பின்னர் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் கனமானது முதல் மிதமான கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்நிலையில் இந்த மழை எதிர்வரும் 14-11-2022 வரை தொடர வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை காவல்துறையினருக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் திலீன கமகே இன்று உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்குள் 17.8 மில்லியன் ரூபாய் ஜூலை 9 தேதி ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்களால் அங்கிருந்து 17.8 மில்லியன் ரூபாய் மீட்கப்பட்டது. இவ்வாறு மீட்கப்பட்ட பணம் தொடர்பிலேயே கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு கோட்டை போலீசாருக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் திலீன கமகே உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட ஏழு மாகாணங்கள் அபாய வலயங்களாக பிரகடனம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பலத்த காற்று, வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. கோற்றபய தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.